சகஜோதி ஆரம்பிச்ச சண்டே எபிசோட்ல யாரு வீட்லயே அதிகமான போலியான முகமூடிகளை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் கமல் சார் வைக்க, எல்லாரும் முகமூடிகளை கொண்டு வந்து ரியோ மேலையும் ஆரி மேலையும் மாட்டி மாட்டி விட, இவங்க தான் இந்த வீட்லயே ரொம்ப போலியான ஆட்கள் அப்படின்னு வெளியில எக்ஸ்போஸ் ஆக, அவங்களோட முகங்கள் வந்து சின்னதா வாடி போய் இவ்வளோண்டு ஆக, தொடர்ந்து கமல் சார் இதையும் விடாம கேள்விகள் கேட்டுக்கிட்டே வர வர அவங்க உடஞ்சு போய் கிட்டத்தட்ட ஆரியெல்லாம் அழுகிற நிலைமைக்கு வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்குற நிலைமைக்கு வர, ரியோ வந்து ஹானஸ்டா வந்து தன்னோட இதை என்னோட முகம் இதுதான் இதுதான் காமிக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னோம்னா கமல் சார் சரி ஓகே அப்படின்னு சொல்ல, இப்படி பல கலவரங்களோட நடந்ததுதான் நேற்று சண்டே எபிசோட். அதை தொடர்ந்து ரேகா மேம் எபிட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க போறோம். எனக்கு பர்சனலா கமல் சார் மேல ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் இன்னைக்கு நடக்க போற நாமினேஷன்ல யார் யார் வர அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத 99% அக்யூரேட்டா நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் காதர் மீரான், இது ஸ்லாம் புக் தமிழ் சேனல். வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் டெய்லி லைவ் சாட்டில் ஈவினிங் ஆனால் 7:30 மேலே நம்ம வியூவர்ஸ் கூட அவங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்லி அவங்கக்கிட்ட லைவாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு இருக்குது. அதற்கு ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஒருவேளை அந்த லைவை பார்க்காத வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைவில் வாங்க, நம்ம பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, பிக் பாஸை பற்றி மட்டும். அதுக்கப்புறம் நேற்று ஷோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க, பட் அதுல என்னோட ஒப்பீனியனை மட்டும் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த மாஸ்க் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆரிக்கு ஒரு 5 மாஸ்க், ரியோக்கு ஒரு 5 மாஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ரியோ கிட்ட இந்த கேள்வியை கமல் சார் கேட்கிறாரு, நீங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கிறீங்க, இதை ஏத்துக்கிறீங்களான்னு. இல்லை, நான் இதை ஏத்துக்கல, நான் வந்து என் மாஸ்கை கழட்டி போட்டுட்டேன், அந்த கழட்டி போட்ட மாஸ்கை எல்லாரும் திருப்பி மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொன்ன பதில் வந்து கொஞ்சம் ஹானஸ்டா எனக்கு பட்டுச்சு. ஆனா ஆரி வந்து ரொம்ப தண்ணியில விளக்கம் கொடுத்தாரு. ஏன்னா ஆத்துல போற தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற மாதிரி போற வரவெல்லாம் ஆரிக்கு சொன்ன காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆஜித்தை பிடிச்சி அட்வைஸ் பண்றாரு, அவரை பிடிச்சி அட்வைஸ் பண்றாரு, எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்றதே வேலையா வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுல பாலாஜி முருகதாஸ் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கது, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரி வந்து அட்வைஸ் பண்ணுறாரு பட் செயல்பாட்டில் அது இல்லை அப்படின்னு சொன்னார். இதை தான் நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஆரியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இங்கே வருது. அதை தொடர்ந்து சார் வந்து டைரெக்டாக வந்து எவிக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டாரு. ஸோ சம்யுக்தா, கேப்ரியலா எல்லாரையும் சேவ் பண்ணாங்க, சூப்பர். அதுக்கப்புறம் சனம் செட்டியை சேவ் பண்ணும்போது யாருமே அதை என்ஜாய் பண்ணல, யாருமே அதை கங்கராஜுலேட் பண்ணல. இதுக்கு பேர் தான் வீட்டில் ஒருத்தரை கார்னர் பண்ணுறதுங்கிறது. வீட்டில் ஒருத்தரை நீங்கள் கார்னர் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு மக்கள்கிட்ட அதிகமான சப்போர்ட் வரும். இதை வந்து கண்டஸ்டன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் அதுக்காவது கொஞ்சம் நடிக்க கற்றுக்கோங்க அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட்டு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேகா மேம் ஆப்வியஸ்லி அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க, பட் எனக்குமே கூட அவங்க எவிக்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஃபீலிங்கே தெரியல. ஷீ இஸ் அ வெரி ஹார்ம்லெஸ் பர்சன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் நிறைய நம்ம பார்த்துருப்போம், மோகன் வைத்யா, ஃபாத்திமா பாபு, அனந்த வைத்தியநாதன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெரியவங்க வந்து இந்த ஷோக்கு வரும்போது ஆரம்பத்திலே எவிக்ட் ஆயிடுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான கேரக்டர் இருக்கும், ரொம்ப ட்ராமா பண்ணியிருப்பாங்க. நான் பொண்ணு, நீ அப்பா, நான் அம்மா அப்படின்லாம் ட்ராமா பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான சில விஷயத்தை பண்ணியிருப்பாங்க, சில பேர் அழ வச்சுருப்பாங்க, சில பேர்கிட்ட பாசம் காட்டி ஏமாத்திருப்பாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இல்லாட்டி மண்ணு மாதிரி எதுவுமே பண்ணாமல் அப்படியே போயிருப்பாங்க, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். பட் ரேகா மேம் அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப ஹானஸ்டாக, எந்த இடத்துல தன்னோட குரல் கொடுக்கணுமோ அந்த இடத்துல குரல் கொடுப்பாங்க, எந்த இடத்துல பேசணுமோ அப்படி பேசுவாங்க, பக்காவாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க போனது வந்து கொஞ்சம் மன வருத்தம் தான். ஏன்னா இந்த வீட்டில் எதுவுமே செய்யாமல் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஒரு டேபிள் மாதிரி, ஒரு சேர் மாதிரி எதுலேயுமே கலந்துக்காம விரேக்காம வீட்டுக்கு வேலையால் செஞ்சாங்க, சமைச்சு போட்டாங்க, மற்றதெல்லாம் பண்ணாங்க, எந்த வேலையுமே செய்யாமல் எதுவுமே செய்யாமல் ஒரு டேபிள், ஒரு சேர் மாதிரி, செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கக்கூடிய
சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து இன்ஸ்டாகிராமோட ஃபேன்ஸை வச்சு எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு வராங்க இந்த வீட்டில் இருந்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்கெல்லாம் இருக்கும்போது ரேகா மேம் அனுப்புனது கொஞ்சம் மன வருத்தம் தான். ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஹார்ம்லெஸ். அதனால தான் பாலாஜி முருகதாஸாக இருக்கட்டும், ரியோவாக இருக்கட்டும், நிஷாவாக இருக்கட்டும், எல்லாரும் பயங்கரமாக அழுதாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிக் பாஸ்லேயுமே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது வியூவர்ஸ், உங்களுக்கும் அந்த கேள்வி இருந்திருக்கும். இந்த நாமினேட் பண்ணுறாங்கல்ல மண்டே அன்னைக்கு, இந்த நாமினேட் பண்ணி போய் அவங்கள நாமினேட் பண்ணி அவங்கள வெளில அனுப்பணும்னு சொல்கிறவங்களே அவங்க வெளில போகும்போது பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழுவாங்க, அப்படி ஒரு சீன்ஸையும் நம்ம நேற்று பார்த்தோம். அவங்க போனதுக்கப்புறம் நிறைய பேரோட ரியாக்ஷன் நல்லா நிறைய விஷயம் இருந்துச்சு. ஆனால் நான் கவனித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனம் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஷீ இஸ் மை ஒன்லி ஃப்ரெண்ட் இன் திஸ் ஹவுஸ். அவங்க மட்டும்தான் என் கூட இருந்தாங்க, எல்லா டைம்லையும் எல்லா விஷயமும் என் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களும் போயிட்டாங்க, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அதை நான் கவனித்தேன். அடுத்தது நேற்று ஷோவில் அவ்வளோதான் நடந்துச்சு. கமல் சார் வந்து ஒரு புக்கை பற்றி சொல்லியிருந்தார், அது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் சார் எழுதின ஒரு புக்கு, அது வந்து மகாபாரதத்தோட ஒரு உரை. அந்த புக்கு வந்து உலகத்திலே மிகப்பெரிய புக் அப்படின்னு கமல் சார் சொன்னார். ஸோ ஆக்சுவல் ஃபேக்ட் எப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. 25,000 பக்கங்கள் இருக்க புக்கு, அது வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 25 புக்காக வரும், 1000 பேஜுன்னு சொல்லிட்டு 25,000 பேஜுக்கு அந்த புக்கு இருக்குது. ஸோ அது வந்து கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் பேசி முடிச்சுட்டு போனார். ஸோ இதுதான் நேற்று எபிசோடு. எனக்கு கமல் சார் கிட்டக்க ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து எப்போவுமே பொலிட்டிக்கலாக சில விஷயத்தை வந்து இன்சிஸ்ட் பண்ணுவார். சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பைத்திய மனநிலை சரியில்லாத ஆளுங்க பைத்தியகார ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. ஒரு டீம் வந்து பைத்தியங்களாகவும் இன்னொரு டீம் வந்து மருத்துவர்களாகவும், அதாவது மனநிலை சரியில்லாதவர்களாகவும் மருத்துவர்களாகவும் ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி சீசன் 1 ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்க்லாம் விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் சாட்டர்டே அன்னைக்கு வந்த கமல் சார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்னமே இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு நீங்கள் வச்சிங்கன்னா நான் ஷோவை விட்டு விளையிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி நிர்வாகத்தை வந்து அவர் கண்டித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னார், என் படங்களில் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி மனநிலை சரியில்லாதவர்களை நான் வந்து இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி காமிச்சதில்லை, அவங்க என்றைக்குமே என் படத்தில் கதாநாயகர்களாக தான் வருவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை சொன்னார். அப்படிப்பட்ட கமல் சார் ஆஜித்துக்கு கிடச்ச அந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை பற்றி ஏதாவது பேசுவார்னு ரெண்டு நாளாக நான் எதிர்பார்த்தேன், பட் அது நடக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மக்கள் தீர்ப்பை மாற்றி அமைக்கிற சக்தி இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஸோ கமல் சார் வந்து அதை விரும்ப மாட்டார். அவர் எப்போவுமே மக்கள் தீர்ப்பை வந்து மாற்றி அமைக்கக்கூடாது, தேர்தலை சந்திக்காதவங்க வந்து முதல்வராக இருந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அட்லீஸ்ட் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த மக்கள் தீர்ப்பை மாற்றி அமைக்கிற விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாவது அவர் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு நாமினேஷனில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியோ ஆல்ரெடி வீட்டோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அவர் வந்து நாமினேஷனில் இருக்க வாய்ப்பு இல்லை. போன வாரம் நடந்த டாஸ்கில் சனம் ஷெட்டியும் வேல்முருகனும் அந்த டாஸ்கில் ஜெயிச்சதுனால அவங்க ரெண்டு பேரையும் யாரும் நாமினேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக யாரும் ஆஜித்தை நாமினேட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த 4 பேரை தவிர்த்து யாரை நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர் டாக்ஸை கண்டிப்பாக பண்ணுவாங்க. போன வாட்டி சுரேஷ் சாரை நாமினேட் பண்ணுற வாய்ப்பு நிறைய பேருக்கு மறுக்கப்பட்டுச்சு, அதனால் கண்டிப்பாக இந்த வாரம் சுரேஷ் சாரை மேக்ஸிமம் எல்லோரும் நாமினேட் பண்ணுவாங்க. சம்யுக்தாவை கண்டிப்பாக பண்ணுவாங்க, சிவானியை கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஏன்னா எந்த ஆக்டிவிட்டியுமே அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அடுத்தது அம்யா பாண்டியனை அவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இவ்வளோதான் என்னோட ப்ரெடிக்ஷன். அதாவது என்னென்னா, சுரேஷ் சார், சிவானி அண்ட் சம்யுக்தா இவங்க 3 பேரை எல்லோரும் மாற்றி குத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர வந்து எத்தனை பேர் வராங்க நாமினேஷனில் அப்படின்லாம் பார்ப்போம். ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சிருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பிக்பாஸ் ரிவ்யூஸ் வந்து தொடர்ந்து இந்த சேனலில் வந்துகிட்ருக்கேன். ஸோ 100 நாளும் இது வரும், அதனால் பிக்பாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களாக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காதர் மீரான்.